உன்னுடைய பூர்வ ஜென்ம கணக்குகளின் பலனுக்கு ஏற்றவாறு உன்னிடத்தில் என்னுடைய அணுகுமுறை இருக்கும். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு கேட்கின்றாய். ஆனால் நான் உன் எதிர்காலத்தை பார்க்கிறேன். உன் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை அறிந்தவன் நான். நீ வரும் காலத்தில் எப்படி வாழப்போகிறாய் என்பதையும் அறிந்தவன் நான் தான். ஆகவேதான் என் அன்பு குழந்தையான உனக்கு எப்போதும் இந்த நிகழ்காலத்திற்கு தேவையானவைகளை கொடுத்திருப்பதை வைத்துக்கொண்டு அமைதியாக வாழ கற்றுக்கொள். நீ வேண்டியவைகளில் உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் கொடுத்து ஆசீர்வதிப்பேன். ஆனால் நான் கொடுப்பது எப்போதும் உனக்கு அச்சமயத்தில் அவசியம் தேவையானதாகவே இருக்கும். அதே சமயம் தீமைகள் உன்னை நெருங்காமல் பாதுகாப்பேன். அனைவரையும் மதித்து நடந்து வாருங்கள். அன்போடு பேசி பழகுங்கள் என்றும் தூய உள்ளத்தோடு வாழுங்கள். என்மேல் பக்தி கொண்டு உறுதியான நம்பிக்கையோடு வாழுங்கள். கட்டாயம் பாபா உங்களை உங்கள் வாழ்க்கையில் உயர்த்துவார். இது உறுதி. சாய் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.